ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி. இப்பொழுது 12ஆம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது. தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும், அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம், எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம், இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும், அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். கல்வித்துறையை பற்றி கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னம் என்பது வேறு, ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம். இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்னம்தான். லக்னம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம். இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி, பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம். மகர லக்னத்திற்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் எப்படிப்பட்ட கல்வித்துறையில் நீங்கள் தேர்ச்சி பெறலாம் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையாக இருக்க வேண்டும். அந்தளவில் மகரமும் மகரத்தினுடைய அதிபதி சனி பகவானும் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது அடிப்படை விஷயமாகும். அடுத்தபடியாக கல்விக்கு 2ஆம் வீடும் 4ஆம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருக்க வேண்டும். மகர லக்னத்திற்கு லக்னாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியாக வந்துவிடுவதால் சனியினுடைய பலத்தையும் 4ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயினுடைய பலத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் வீட்டு அதிபதி பலமாக இருந்தால் அவர் எந்த கல்வியில் சாதனை படைப்பார், எந்த துறையில் எந்த கல்வியில் அவர் நிபுணத்துவமாக ஆவார், மகா புத்திசாலியாக ஆவார் என்பதை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக சகலவிதமான படிப்புகளையும் தரக்கூடியவர் 4ஆம் வீட்டு அதிபதி, அவரையும் நீங்கள் ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 2ஆம் வீடும் அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் தெரிந்து கொண்டு பொதுவாக கல்விக்கு காரணமான புத்திசாலி தினத்துக்கு காரணமான புதன் எப்படி இருக்கிறார் என்பதை உங்கள் ஜாதகத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டும். எந்த ஒரு ஜாதகத்திலும் புதன் சாதகமாக இருந்தால்தான் அவர்கள் பெரிய படிப்பை தொடர முடியும். கிரகித்துக் கொள்ளக்கூடிய சக்தியும் கிரகித்ததை மனதில் தேக்கி வைத்து எழுதக்கூடிய பேசக்கூடிய ஆற்றலையும் தரக்கூடியவர் புதன் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக உலகில் பரந்த அறிவியல் ஞானத்தை தரக்கூடிய குருபகவானும் 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் நீங்கள் பொதுவாக ஆராய்ச்சி செய்து கொள்ள வேண்டும். இவர்கள் சாதகமாக இருந்தால்தான் நீங்கள் எடுக்கின்ற கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவிலே சாதனை கட்டாயம் படைப்பீர்கள் என்பதே அடிப்படை விதியாகும். இப்போது எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் எப்படிப்பட்ட கல்வித்துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள் என்பது ஒரு சில உதாரணங்களோடு ஒரு சில கல்வித்துறைகளையும் நாம் கட்டாயம் இப்போது நாம் பார்ப்போம். உங்களுடைய லக்னாதிபதி சனியையும் 4ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் எட்டக்கூடிய சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் நீங்கள் மருத்துவத்துறையில் கட்டாயம் சாதனை படைக்கலாம். அதற்கு அடிப்படை காரணம் சூரியனுடைய பலம் மருத்துவருக்கு மிக மிக அவசியம். அடுத்தபடியாக செவ்வாயினுடைய பலமும் மிக மிக அவசியம். ஆக உங்களுடைய லக்னாதிபதி சனியும் 4கூடிய செவ்வாயும் 8கூடிய சூரியனும் வலிமையாக இருந்தால் மருத்துவத்துறையில் நீங்கள் கட்டாயம் தேர்ந்து கொள்ளலாம். இப்போது நீட் தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறது, அதில் நீங்கள் கட்டாயம் தேர்ச்சி பெறலாம். விரும்புகின்ற அடிப்படையான MBBS முடித்துவிட்டு அதற்கு மேல்படியான ஆராய்ச்சி படிப்புகளை நீங்கள் கட்டாயம் தொடரலாம். அதற்கு சாதகமாக உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலத்தையும் சனியினுடைய பலத்தையும் சூரியனுடைய பலத்தையும் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு மருத்துவத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும். அதே வேளையில் லக்னாதிபதி சனியினுடைய பலத்தையும் 4கூடிய செவ்வாயினுடைய பலத்தையும் புதனுடைய பலத்தையும் தெரிந்து கொண்டால் நீங்கள் பொறியியல் துறையில் கட்டாயம் சாதனை படைக்கலாம். பொறியியல் துறையில் பல்வேறு பிரிவுகள் உள்ளது. அதில் உங்களுக்கு எந்த பிரிவுகள் ஆர்வம் உள்ளதோ அதில் நீங்கள் நிச்சயமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மிகப்பெரிய அளவிலே நிச்சயமாக நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் வேலையிலும் சரி சொந்த தொழில் செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி பெரிய அளவிலே நீங்கள் பிரகாசிக்கலாம். அதுவும் 4கூடிய செவ்வாய் என்பது பூமிகாரகன் செவ்வாய் என்பதனால் பூமி சம்பந்தமான பட்ட இன்ஜினியரிங் பொறியியல் துறையிலும் நீங்கள் கட்டாயம் கால் வைத்து படிக்கலாம். கட்டிடத்துறையில் மிக பெரிய அளவிலே சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் என்பதை நினைவில் கொள்ளலாம். காரணம் பூமியை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், அதே பூமியை குறிக்கக்கூடிய கிரகம் சனியும் ஆவதாலும் புத்திசாலி தினத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சாதகமாக இருந்தால் பொறியியல் துறையில் மிக பெரிய அளவிலே நீங்கள் கட்டாயம் கொடிகட்டி பறக்கலாம் என்பதே உண்மையாகும். அதே வேளையில் சனியும் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் கம்ப்யூட்டர் துறையில் நீங்கள் பெரிய நிபுணத்துவமாகலாம். உலகளாவில் இன்று கம்ப்யூட்டர் இல்லாமல் எந்த விதமான துறையும் இல்லை. அதில் நீங்கள் கால் வைத்து பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம். புதிய கண்டுபிடிப்புகளையும்
புதிய கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கைக்கும் சமுதாயத்துக்கும் பெரிய அளவிலே நீங்கள் உதவலாம் என்பது அடிப்படை விஷயமாகும். நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளெல்லாம் இப்படிப்பட்ட கிரகங்களெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் உங்கள் மனம் எதை விரும்புகிறதோ அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து எதிர்காலத்தில் அந்த துறையின் மூலமாக வேலையும் தொழிலையும் நீங்கள் இந்த கற்ற கல்வியின் மூலமாக அதை இணைத்து கொண்டு பெரிய அளவிலே நீங்கள் வளரலாம் என்பதே ஜோதிடம் நமக்கு வழிகாட்டுகின்ற அடிப்படை விஷயங்களாகும். அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். முதலில் சொன்னது போல சனியும் செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் கம்ப்யூட்டர் துறையிலும் நீங்கள் கட்டாயம் பிரகாசிக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும். உங்களுடைய லக்னாதிபதி சனியும் 9-10 கூடிய புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பலமாக இருந்தால் நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் என்கின்ற சினிமா துறையில் கலைத்துறையில் ஈடுபடலாம். சினிமா துறை என்பது கடல் போன்ற உட்பிரிவுகளை உள்ளது. அதில் உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் உள்ளது. நடனம், எடிட்டிங், இயக்குனர், நடிப்பு, நடனம் என்று ஏகப்பட்ட உட்பிரிவுகள் உள்ளது. அதில் உங்களுக்கு எதில் விருப்பம் அதிகமாக உள்ளதோ அதுக்கு சந்திரனுடைய பலமும் கட்டாயம் தேவைப்படும். சந்திரனும் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக கலைத்துறையில் நீங்கள் ஈடுபட்டு உங்களுக்கு பிடித்த துறையில் அதையிலே நீங்கள் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பதே அடிப்படை விஷயமாகும். லக்னாதிபதி சனியும் குருவும் செவ்வாயும் சாதகமாக இருந்தால் புதனும் சாதகமாக இருந்தால் நீங்கள் வழக்கறிஞர் துறையில் தாராளமாக ஈடுபடலாம். பெரிய அளவிலே நீங்கள் பெரிய நம்பர் 1 வழக்கறிஞர் நிலைமைக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளும் பூரணமாக உள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த கிரகங்கள் பெரிய அளவிலே வலிமையாக இருந்தால் பிற்காலத்தில் நீதிபதிகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டு என்பதே உண்மையாகும். உங்களுடைய லக்னாதிபதி சனியும் 4 வீட்டாதிபதி செவ்வாயும் சாதகமாக இருந்தால் விவசாயத்துறை உங்களுக்கு கை கொடுக்கும். அக்ரிகல்ச்சர் என்கின்ற விவசாயத்துறையும் கட்டாயம் கை கொடுக்கும். அந்த துறையும் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம், பெரிய அளவிலே சாதனை படைக்கலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும். அது மட்டுமில்லாமல் 2 வீட்டாதிபதியும் செவ்வாயும் குருவும் சாதகமாக இருந்தால் கோச்சிங் வாத்தியார் துறை, அதாவது ஆசிரியர், பேராசிரியர், பிரின்ஸிபல், லா பிரின்ஸிபல் என்கின்ற லெக்சரர் என்கின்ற டீச்சர் துறையும் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம். மற்றவர்களுக்கு போதனை பண்ணக்கூடிய மிக உயர்ந்த ஸ்தானம் குருஸ்தானம், அந்த ஸ்தானங்களுக்கும் அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கட்டாயம். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தால் குறிப்பாக குருவும் சனியும் சாதகமாக இருந்தால் பேராசிரியராக ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அப்படிப்பட்ட துறையும் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்து உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அதேபோல் பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பெரியவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் விருப்பமான படிப்பில் நீங்கள் சேர்த்து விடலாம். உங்கள் ஆசையை பிள்ளைகள் மீது திணிக்க தேவையில்லை. பிள்ளைகளும் அவர் சேர்ந்தார், இவர் நண்பர் சேர்ந்தார், தெரிந்தவர்கள் சேர்ந்தார் என்பதில்லாமல் உங்களுக்கு எதில் எந்த துறையில் ஈடுபாடு இயற்கையிலே இருக்கிறதோ என்பதை உங்கள் மனம் சொல்கின்றையும் மனம் சொல்வதை கேட்டு இயற்கையாக நாட்டத்தை உள்ள கல்வித்துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கிரக அமைப்பும் சாதகமாக இருந்தால் மேலே சொன்ன ஒரு எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லிவிடவில்லை. குறிப்பாக கூடுமான அளவு மாணவ மாணவிகள் சேரக்கூடிய துறைகளை சொல்லியிருக்கின்றோம். அந்த துறையில் நீங்கள் கால் பதித்து எதிர்காலத்தை நீங்கள் வளமாக்கி அந்த துறையும் கற்ற கல்வியின் மூலமாக வேலையும் தொழிலும் பிரகாசமாக ஆக்கிக்கொண்டு பெரிய அளவில் நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் என்பதை நாம் இன்று சொல்லியிருக்கின்றோம். அதற்கு ஜோதிடம் கட்டாயம் உங்களுக்கு வழிகாட்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு. இதை நீங்கள் சரியான முறையில் புரிந்து கொண்டு உங்களுக்கு உண்டான கல்வித்துறையை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கொண்டு படித்து சாதனை நாளைக்கு படைக்கலாம் என்பதே சாதனை படைத்து பெரிய அளவில் சாதனை படைப்பீர்கள் என்பதே எங்களுடைய எண்ணங்கள் ஆகும். மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து பயனடையலாம். அது மட்டுமில்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிகப்பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும். அது கல்லூரி தொகைகள், போய் வருகின்ற செலவுகள், அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது. அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன். அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உதாரணமாக ரிஷப லக்னத்திற்குத்தான் 9 வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதுர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள். குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும். அடுத்தபடியாக 4 வீட்டு அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தனது படிப்பை கட்டாயம் தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும். அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாகவோ தந்தை மூலமாகவோ கூட முடியாமல் இருக்கலாம். 5 வீட்டு அதிபதியும் புதனம் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் அம்மான்காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார். அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார
உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அடுத்தபடியாக 11 இடம் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக 11 அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடரலாம் என்பது தெளிவு. உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாகவோ அவர்களுடைய மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு. அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாகவும் உண்டு. அவர்கள் மூலமாக உதவி கிடைத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும். இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தை நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் சொல்கின்றோம். லக்னம் என்பது வேறு, ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம். லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம், அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும். மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம், உங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும். நன்றி, வணக்கம்.